ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்க முடியும். தளபதிக்காக தான் இந்த வீடியோ, பிகில் படத்துக்காக தான் இந்த வீடியோ. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நான் கலெக்ட் பண்ணேன், விசாரிச்சு பார்த்தேன். அதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக படிக்கிற நியூஸு, அப்புறம் நேற்று வலைபேச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவங்களும் பேசுனத பார்த்தா அப்போ நம்ம கேள்விப்பட்ட நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுது உண்மையா அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பதட்டமாக இருக்குங்க, அதனால சொல்ல வரேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி சர்க்கார்லயோ மெர்சல்லையோ ஆடியோ லான்ச்ல தளபதி அவர்கள் பேசியிருப்பாரு, அரசியலே ஸ்ட்ரீட்டாவே பேசினாருங்க. அதனால என்னென்ன இம்பாக்ட் வந்துச்சு படத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே கேள்விப்பட்டோம். நம்மளே பார்த்தோம் மெர்சல் படத்துல பாத்தீங்கன்னா, படத்துக்கு முன்னாடி வந்து அந்த விலங்குகள் நல்ல வரையும் சர்டிஃபிகேட் கொடுக்காத பிரச்சனை பண்ணாங்க. படத்துக்கு அப்புறம் வந்து பிஜேபி ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்க. அப்போ ஒரு முக்கிய புள்ளி, அது யாருன்னு சொல்ல விரும்பல, அவர் வந்து மத்தியஸ்தம் பண்ணாரு, அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க படம் ஓட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரொடியூசர் அவர் தேடி போனாங்க அப்படின்னு. சர்க்கார்லயே ஒரு சில பிரச்சனை வந்தப்ப அவரு தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த பிரச்சனை இல்லாம சால்வ் பண்ணாராம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, பிகிலுக்கு போய் ஏஜிஎஸ்ல இருந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாட் பயம் வந்திருக்கு, ஏதோ பிரச்சனை கடைசி விதத்துல பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. பார்த்தா அவர் வந்து, நான் எதுக்கு வரணும், நான் வரலன்னு சொல்லிட்டாராம். எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சர்க்கார்லயும் மெசர்லயும் சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பிரச்சனை பண்ணாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. கவர்மெண்ட்னால சென்சார் பண்ணாதானும் பண்ண விட்டாதானும் உனக்கு பிரச்சனை, பண்றதுக்கு முன்னாடி ஆப் வைக்கிற, நீ எப்படி படத்தை ரிலீஸ் பண்றேன்னு பாக்கலான்னு ரொம்ப கொஞ்சம் ஆக்ரோஷமா கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி. ஆனா படம் நெருங்க நெருங்க, சரி பாத்துக்கலாம் படம் எப்படி தளபதி ரிலீஸ் பண்ணிடுவாரு எப்படியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 20 நாள் பக்கம் தான் கூட இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு தயக்கம். ஏன்னா காவலன் இருந்து தலைவால் இருந்து நிறைய பட்டிருக்கும் படம் சொன்ன டேட் ரிலீஸ் பண்ணதுனால அப்போ ஒரு சங்கடங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி அவர்கள் இப்படி ஒரு பிரச்சனை வருது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அந்த மத்தியஸ்தம் பண்ணவர் பண்ண மாட்டேன்னு சொல்றான்னு சொன்ன பாத்தீங்களா, சரி ரஜினி தலைவர்கிட்ட போலாம் அப்படின்ட்டு நினைச்சு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரி பாத்துக்கலாம், நீங்க படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் அவரோட சர்க்கிள் விசாரிச்சு வந்தப்ப, இல்ல இதுல நீங்க தலையிடுறது நல்லா இருக்காது அப்படின்னு ரஜினி சார் யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப வந்து அவர் முடிவெடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல விஜய் இதுல வந்து நீங்களே பாத்துங்க, இதுல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவர் ஏடிஎம்கே பிஜேபி கொஞ்சம் இணக்கமா தான் இருக்காரு, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு, யாரு கூட சேர்றாருங்கிறது அடுத்த விஷயம். இப்ப தேவையும் அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரையும் பகச்சிக்க மாட்டாரு, ஜென்ரலா கடைசி ஒரு 10-15 வருஷத்துல பகச்சிக்காம தான் இருக்காரு. அதனால வந்து அவரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரோ தளபதி. அதுக்கப்புறம் சரி படக்குழு வந்து ரொம்ப கொஞ்சம் இதா, என்ன ஏதோ பிரச்சனை யாருமே கேட்டதுக்கு, இல்ல எப்படியாவது பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து உங்களோட ஒர்க்க எந்த கவலை இல்லாம பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப ட்ரெய்லர் டேட் வந்து பிக்ஸ் பண்ணி 12ஆம் தேதி விட போறாங்க. எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, ட்ரெய்லர்ல இது ஏதோ தேவையில்லாத வசனங்கள் வச்சு படத்து ரிலீஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ தான் பயமா இருக்கு. நான் ட்ரெய்லர் ரெடி ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டது ஒண்ணுதான், படத்துக்கு என்ன சாரி படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ட்ரெய்லர் இருந்தா போதும், ப்ரொமோஷன் ஏற்கனவே படத்துக்கு நிறைய இருக்கு, அதனால தேவையில்லாத வசனங்களை வைக்க வேண்டாங்கிறது என்னோட ஒரு தளபதி ஃபேனா தாழ்மையான கருத்து. உங்களோட கருத்து அதுதான் நினைக்கிறேன். இப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்காதுங்க, எப்பயுமே கொஞ்சம் ஜாலியா பேசுவேன், ஒரு பதட்ட வராம இல்லைங்க. ஏன்னா அவ்வளவு எதிர்பார்த்திருக்கும், அவ்வளவு பெற்றோட உழைப்பு உள்ள போயிருக்குது. தளபதி அவர்கள் இது வரைக்கும் லைஃப்ல இல்லாத கால்ஷீட் கொடுத்து ஒர்க் பண்ணிருக்காரு, ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா. என்னை கேட்ட இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட படத்தை பண்ணி பொங்கல் கூட விட்டுருக்கலாம். ஓகே, அவங்க தீபாவளிஷன் அறிவிச்சுட்டு ரெடியா இருக்காங்க. பாப்பா மூலமா நான் ஈகரா வெயிட் பண்றேன். இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போதும்னு நினைக்கல, கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா இதுல எல்லாமே நேரடியா பாதிக்கப்படுறது நம்மளோட தளபதி மட்டும்தான், அவர் பாதிக்கப்பட்டாருன்னா வருத்தப்பட போறது நம்ம மட்டும்தான். பாப்பா காய்ஸ் ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகுனே உங்களே மாதிரி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ், இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர்ல இந்த வீடியோ பாக்குறவங்க மேல இருக்க சேனல் லிங்க் கிளிக் பண்ணி சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ்.